ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு லைவில் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால், நம்ம பசங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக ஹியர் இட் இஸ், இதே தான் என்னென்னா, நம்ம விவி கப்புன்னு சொல்லிட்டு வாடா ஊரில் கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட்னு நினைக்கிறேன், மிக்சட் கப்பு. ஸோ அதுக்கு TH14க்கு என்னை கூப்பிட்டானுங்க பசங்க, நம்ம யூனிக்கு அப்புறம் ஸ்கை வோல்ட்டு எல்லோரும். கௌசிக் இருப்பான் பாருங்கள், இதோ இருக்கிறான்னா. சரி, இதுதான் இந்த டீமு. அவங்க வந்து ஆக்சுவலாக 11 ஸ்டார்ஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை என் பேஸ் டிபெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் என் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு, ஒரு சிங்கிள் ஸ்டார் இல்லைன்னா வின் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் என்னோடய அட்டாக்கை தான் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இது ஒரு ஏர் ஸ்பேமுக்கு ஏற்ற பேஸ் தான். ஒரு ஜாப் போட்டுக்கிறேன், ஒரு ஏர் ஸ்வீப்பருக்கு. அண்ட் தென் நீங்கள் வால்யூம் பண்ணிக்கலாம். ஸோ டூ ஸ்னீக்கி, இந்த பக்கம் ட்ராகன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது போக ஒரு பேபி ட்ராகன் ஆன் 3 o'clock. ஓரளவு நல்லா பிளான் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்கேட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வால் பிரேக்கர் கொண்டு வந்திருப்பேன். கிங் அண்ட் குயினை வந்து இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரியிலேருந்து சென்ட் பண்ணி இங்கே என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அண்ட் தென் இந்த டைரெக்ஷன் தான், இந்த ஈகிள், இந்த கிரவுண்ட் எக்ஸ்போ, இந்த டைரெக்ஷனில் அப்படியே வந்து ட்ராகன்ஸ், லூன்ஸ், அண்ட் ரைடர்ஸ், அண்ட் தென் வார்டன். கிங் அண்ட் குயின் பிளேஸ் பண்ணியாச்சு. டபுள் ரேஜ் அடிக்க வேண்டிய டைம் இது. ஓரளவு உள்ள நெருங்கினவுடனே டபுள் ரேஜ், அண்ட் தென் பேரல் பிளிம்ப்பு. ஒரே ஒரு வார்டன் எபிலிட்டி ஃபுல் பண்ணியாச்சா, அவனுங்களுக்கு சூப்பர் மினியன்லாம் போட்டிருக்கிறானுங்க பசங்க. அண்ட் இதுதான் பஞ்சாயத்து, இங்கே பாருங்கள். ஏன் பெஸ்ட் எவர் ஃப்ரீஸுன்னு நான் சொல்கிறேன்னா, இதுதான் ரீசனு. இந்த பிளிம்ப் இங்கே செத்து போயிருக்கோம், ஆனால் ஒரு ஃப்ரீஸ் அடித்து காப்பாற்றினேன். அகைன் ஒன் மோர் ஃப்ரீஸ், அட்வான்ஸாகவே போட்டேன் நான், ட்ரிகர் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு. அனதர் ஒன், இந்த ஒரே ஒரு ட்ராகன் ரைடரை வச்சு TH கன் மாதிரி காலி பண்ணியிருப்பான்னு பாருங்கள். ரிஸ்க்கு, படு ரிஸ்கியான ஒரு இது. அண்ட் ரிமைனிங் ஏரியாவை இந்த ட்ராகன்ஸ் அண்ட் தென் ஹீரோஸ் இருப்பானுங்க. இன்னும் ஆர்சி கையில் இருக்கும். ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் ஆக வேண்டியது. கிரிட் கிரிட்டுன்னு ரெண்டு ஃப்ரீஸை வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டேன் இன்னைக்கு. இல்லைனா சிங்கிள் ஸ்டார் ஆகிருக்கலாம், சிங்கிள் ஸ்டார் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆர்சி வச்சு வேணால் ட்ரை பண்ணலாம் TH-ஆ, பட் அது ரிஸ்க்கு தான். இனிமே ஆர்சி எங்கே இருக்குது, அது போக ஃபியூ மோர் டிஃபென்சஸ் இருக்குது, பல்ப் வாங்கியிருக்கிறதுக்கு பல சான்சஸ் இருக்குது. இருந்தும் மனம் தளராமல் தட்டி தூக்கியாச்சு ஒரு ட்ரிப்பிள் டோர்னமெண்ட்டில். ஆனால் இந்த பேஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லோ டிஃபென்சஸ் வேறு. எதிர்பார்த்து வச்சுருக்கிறானுங்க பாருங்கள், நேடோ இங்கே தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். சேம் பிளேஸ்மெண்ட்டு அவனும் பிளேஸ் பண்ணியிருக்கிறான். சம்பவம் ஆயிடுச்சு, தோத்துட்டோம் டெஸ்ட்ரக்ஷன்னால். இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் கேம் பிளேவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணி தான் ஆடிட்டுருந்தான் அன்னைக்கு. ஃபைன், மற்றும் ஒரு நல்ல டோர்னமெண்ட் லைவு இல்லைன்னா ஒரு கண்டென்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லெஜண்ட் லோகன் கைஸ்.